கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் அன்பரின் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்திலே மனுஷர்களாக இருக்கிற நாம் சில நேரத்திலே சந்தோஷத்தை தேடி நாம் அலைகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அதே போலவே ஒரு ஏழை விவசாயி அவன் உண்மை முத்தமாக நடந்து கொண்ட ஒரு மனிதனாக அவன் இருந்தான். அவன் தன்னுடைய இரண்டு மாடுகளை மிகவும் நேர்த்தியாக கவனித்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாலை விற்று அவன் தன்னுடைய நாட்களை கழித்து வந்தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாத நிலையிலே ஒரு நாள் அவன் பால் விற்று வீட்டுக்கு திரும்பி வருகிற நேரத்திலே வழியில் அமர்ந்திருந்த ஒரு மனுஷரிடத்தில் சென்று, இந்த உலகத்திலே சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலே கேட்டான். உடனடியாக அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை, இதே கேள்வியை போய் ஒரு மீனுகிட்ட போய் கேளு, அந்த குளத்தில் இருக்கிற மீன் உனக்கு நல்ல பதில் சொல்லும் என்று சொல்லிட்டு அந்த மனுஷன் அங்கேருந்து அனுப்பினார். எனவே அவனும் கடன் சென்றான். அந்த குளத்தில் உள்ள மீனை பார்த்து கேட்டான், இந்த உலகத்தில் எனக்கு சந்தோஷமே இல்லை, சந்தோஷம் கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். உடனே அந்த மீன் சொன்னதான், எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், எனக்கு எப்படியாவது அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே அந்த மனுஷன் சொன்னான், நீ தண்ணியில் தானே இருக்க, அது எப்படி உனக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கும் என்று சொல்லி கேட்ட உடனே அந்த மீன் சொல்லித்தான், அதே போலவே உனக்குள்ள தான் சந்தோஷம் இருக்குது, அது உன்னுடைய ஆண்டவர்கிட்ட நீ கேளு, உன்னை உண்டாக்குனவர்கிட்ட கேளு, அப்போ உனக்கு அது சந்தோஷம் உனக்கு பூரணமாக உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொன்னான். இது ஒரு கற்பனை கதை. எனவே அதே போலவே நம்மளுடைய இருதயத்திலே ஆவியானவருடைய கிரியைகளின் நிமித்தமாக நாம் சந்தோஷத்தை நாம் பெறுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? உலகத்தினுடைய தற்காலிக ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம சந்தோஷத்தை அடைந்திருந்தாலும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்திற்கு வேறு அளவினான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமர் 15:13 நாம் பார்க்கும்போது வேதம் இப்படியாக சொல்லியிருக்கிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாக்கும் எல்லாவித சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு ஆண்டவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னு சொன்னால் அதை காட்டிலும் மேலான சந்தோஷம் இந்த உலகத்தில் எங்கெங்கே நம்மளுக்கு கிடைக்க போகுது? அந்த சந்தோஷத்திற்கு முடிவில்லாத ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது நித்தியத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்துகிற சந்தோஷமாக இருக்கும். எனவே இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம அங்கும் இங்குமாக நம்ம தேடி கடன் சென்றோம் என்று சொன்னால் உங்களுக்குள்ளாக கிறிஸ்து இயேசுவை வரவேற்றுக் கொள்வது தான் ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறதாக இருக்கிறது. நம்ம ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக இணையத்தின் பரமத்தோப்பனை, நீர் எங்களுடைய இருதயத்திலே வாசம் செய்து உம்முடைய கிரியைகளை செய்யும் போது பரிசுத்த ஆவியின் பலத்தோடு நாங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் பெறுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் அன்பின் தேவனே, எதனால் இருந்த செய்தியை கேட்ட பிள்ளைகள் அப்படிப்பட்ட சந்தோஷத்திற்காக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீர் வாரும், அவர்கள் இருதயத்திலே பிரசன்னமாக இருந்தார்களும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக்கொள்ள மகிழ்ச்சியிலும் பரமத்தாவுனே, அமேன்.